தமிழ் பேச சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் வராகி அம்மனை பற்றின தகவல்களை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே தமிழ் பேச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலமாக நமது நாட்டில் பரவலாக இருந்து வர ஒன்று தாங்க. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்பட்டு வருதுங்க. இது வந்து தொன்மையான வழிபாட்டு முறையாகவும் இருக்குங்க. தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகியம்மன் திகழ்வது உண்மைதாங்க. இந்த வராகியம்மன் யார் என்று முதல்ல பார்க்கலாங்க. இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவள் வந்துட்டு அன்னை துர்காதேவியின் ஒரு அம்சமாக இருக்கிறவங்க தான். ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தனது தன்னிடம் உள்ள மகாசக்தியை ஏழு பாகங்களாக பிரிக்கிறாங்க. ஏழு சப்த கன்னியர்களை அதிலிருந்து தோற்றுவிக்கிறாங்க. அவர்களை இரத்த பீஜத்துடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுதுங்க. அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்தபோது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம் தாங்க இந்த வராகி அம்மன் வடிவம் என கூறப்படுது. இந்த வராகியம்மன் வந்துட்டு காட்டுப்பன்றின் தலையையும் மனித பெண் உடலையும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாக இருக்காங்க. இந்த வராகியம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்பட்டு இருக்காங்க. இவருக்கு மற்றும் எட்டு திருக்கரங்கள் உண்டு. அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்கலப்பை, ஒரு கையில் சூலம், ஒரு கையில் ஸ்ரீசக்கரம், ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம். மற்ற இரு கரங்களிலுமே அபயம் மற்றும் வரத முத்திரைகளுடன் இந்த அம்மன் திகழ்ந்திருக்காங்க. அம்மனோட வழிபாடு என்பதை பார்த்தா தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக இருக்காங்க. வராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் கூறுதுங்க. தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையில் வெற்றி தெய்வமாக வராகி அம்மனை வழிபட்டு வந்திருக்காங்க. ராஜராஜ சோழன் கூட தன் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வராகி அம்மனை காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோவிலோட பக்கத்தில் ராஜராஜ சோழன் வந்து தனி சன்னதி அமைச்சதாகவும் வரலாறு கூறுதுங்க. சப்த கன்னியர்களில் அஞ்சாவது தேவியாக இருப்பவர் தாங்க வராகியம்மன். தீயவற்றை அழிச்சி தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையுமே அம்பாள் கண்டிப்பாக தருவாங்கங்க. அப்படிப்பட்ட வராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கே நாம் தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, ஓம் வாம் வராகி நம, ஓம் உம் ஷம் வராகி கன்யைக்காயே நம என்பது தாங்க அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி 108 முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. வறுமை ஒளியும் காரிய தடையும் விலகுங்க. எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்க கவசமாக இந்த மந்திரம் செயல்படுவது என்பது நிச்சயம் உண்மைதாங்க. அப்படி வராகி அம்மன் உங்கள் கனவில் வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமாங்க? ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றி இருப்பாங்க. இப்படி வராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே மிக விரைவிலேயே தீரப்போகிறது என்பது அந்த கனவு குறிக்கிறதுக்காக ஆன்மீக பெரியோர்களாக கூறப்படுது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலை கூட கூடிய விரைவில் வரும் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் என பெரியோர்களாக இந்த கூற்று கூறப்பட்டு வருதுங்க. இந்த வராகியம்மனுக்கு உகந்த நாள் எது என்று பார்க்கலாமாங்க. ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சம திதிகளில் வராகியம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்குங்க. அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்குங்க. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வராகியம்மன் வழிபாடு செய்வதற்கான சிறந்த தினமாக இருக்குங்க. அன்றைய நாளில் நம்ம வராகி அம்மனை வழிபட்டு அம்மனோட அருளை பெற சிறந்த நாட்களாக இருக்குங்க. அதுபோல தாங்க இவ்வளவு நன்மை பயக்கக்கூடிய வராகி அம்மன் சிலை வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா என்று பல குழப்பங்கள் நமக்குள்ளே இருக்குங்க. அது எப்படி தீர்க்கலாம் என்று இனிமே வரப்போகிற தகவலில் பார்க்க போகலாம். வாங்க,
வராகி அம்மன் வந்துட்டு சக்தி வடிவானவளாக இருக்காங்க. தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வராகி அம்மன் இருக்காங்க. தீயவற்றை அளிக்கும் உக்கிர தெய்வமாக வராகி அம்மன் இருக்கிறதுனால பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வராகி அம்மன் உபாசனை வழிபாட மேற்கொள்கிறாங்க. எனவே இத்தகையவர் தங்கள் வீடுகளில் வராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகள் செய்யலாங்க. இல்லற வாழ்க்கையில் இருப்பவங்க வராகியம்மன் படத்தை மட்டும் வச்சு பூஜைகள் செய்யலாங்க. வராகியம்மன் சக்தி வடிவானவள் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்மா சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகி அம்பாள் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ளணுங்க. இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பது கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணுங்க. நம்மளோட பாரத நாட்டில் வராகி அம்மனுக்கு அணியாக தனி பிரசித்தி பெற்ற கோயில் வந்துட்டு ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டமான வராகி தேவலா என்கின்ற பெயரில் அமைஞ்சிருக்குங்க. கலிங்கத்து மன்னர்களாக 9ஆம் நூற்றாண்டில் இந்த வராகி அம்மன் கோவில் அங்கே கட்டப்பட்டுள்ளதுங்க. தமிழ்நாட்டில் வராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது வந்துட்டு தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் இருக்க தனி சன்னதியில் அமைய பெற்றுள்ள வராகி அம்மன் தாங்க. வராகி அம்மனின் இந்த தனி சன்னதி தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுங்க. இந்த வராகி அம்மன் எப்படிப்பட்டவங்கன்னு அடிச்சது பார்க்கலாங்க. எதிரிகளை வம்சம் செய்யும் வராகி அம்மன் வந்துட்டு நமக்கு தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் அப்படின்னு நிறைய எதிரிகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகளும் உண்டு, நம்மை அழிக்கக்கூடிய உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில எதிரிகளின் ஆசை கோபமாக பொறாமை வஞ்சனை இப்படி உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளுக்கும் நமக்கு இருக்காங்களா? இந்த மாதிரி எல்லா எதிரிகளையும் அவங்களோட பகைகளையும் போக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் தாங்க இந்த வராகி அம்மன். பெரும் நகரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்மால் இந்த சப்த மாதர்கள் ஆதாரங்களை பார்க்க முடியுதுங்க. அதில் ஒருவராக விளங்கக்கூடிய இந்த வராகி அம்மன் அப்படிங்கிற இந்த அம்பிகை சேனை தலைவி படைத்தளபதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆற்றலை பெற்றவளாக இருக்காங்க. அதனால தாங்க ராஜராஜ சோழன் எதை செய்தாலும் இந்த அம்பிகையை வணங்கிட்டு தான் செய்வது என்பதை வழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு. இதனால தாங்க இந்த அம்மனுக்கு வெற்றிக்குரிய தெய்வம் அப்படிங்கிறவல்ல யாருன்னு கேட்டால் வராகி அம்மனை தான் நம்ம சொல்லுவோம். அதனால் வெற்றியை வாழ்க்கையில் நமக்கு பரிசாக தரக்கூடிய அம்மனும் இந்த வராகி அம்மன் தாங்க. வேறு என்னையெல்லாம் தருவாள் என்று நினைத்தால் செல்வத்தை தரக்கூடியவள் இந்த வராகி அம்மன் தாங்க. இந்த உலகத்தில் செல்வம் புகழ் பதவி இப்படி எது போனாலும் திரும்ப நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் போனால் திரும்ப வராதது அப்படின்னு சொல்லக்கூடிய மானம் அப்படி என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அந்த தன்மானத்தால் ஒருவர் தகற்றப்படுகின்ற போது அவரை தன்மான குறைவாக பேசி அத்தனை எதிரிகளையும் அளிக்கின்ற தெய்வம் ஒன்று இருக்குன்னா அதுதாங்க இந்த வராகி அம்மன். மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ வராகி அம்மனை புதன்கிழமைகளில் வழிபட்டு விளக்கேற்றி வந்தால் கடன் தொல்லையிலிருந்து நம்மளால் நீங்க முடியுங்க. மகா வராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்குங்க. மேலும் இவங்க சப்த கன்னிமார்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்குங்க. புதன்கிழமை அன்று வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்கள் நிச்சயமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு வருவாங்கன்றது உண்மைங்க. சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுபவள் தாங்க வராகி தேவி. மகாசக்தியாக திகழும் பராசக்தி தன்னிலிருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தி வந்தாங்க. அவங்க எப்போவுமே அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழிக்கிறவங்களாகவே இருந்தாங்க. இந்த சக்திகள் வந்துட்டு 7 என்றும் இவர்களை சப்த மாதர்கள் என்றும் விவரிக்கிறார்கள் ஸ்கால வழிபாடு செய்பவர்கள். சப்த மாதர்கள் அதீத வீரியமும் தீய சக்திகளை அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு ஓடோடி வருபவள் வராகி தேவிங்க. சப்த மாதர்களுக்கு சந்நிதி என்பது சோழர் காலத்தில் பல ஆலயங்களில் அமைக்கப்பட்டிருக்குங்க. யுத்தம் முதலான முக்கிய நிகழ்வுகளின் போது சப்த மாதர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு நடத்திட்டு வந்திருக்காங்க. ராஜராஜ சோழன் வந்துட்டு எந்த செயலை தொடங்கினாலும் வராகியை வழிபட்ட பின்னரே அந்த செயலை தொடங்குவாராங்க. இதனால இந்த அம்மனை ராஜராஜ சோழரின் வெற்றி தெய்வம் என்றே வர்ணித்து சொல்லிட்டு வந்திருக்காரு. தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பே வராகி வழிபாடு இங்கிருந்து தாங்க துவங்கியிருக்கு. மற்ற கோவில்கள் எங்கும் இல்லாத ஒரு நடைமுறையும் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்குங்க. அது என்னென்னா, எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதலில் விநாயகரே வணங்குவது மரபுங்க. ஆனால் இங்கு சிவ வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்னாடி விநாயகருக்கு பதிலாக வராகி அம்மனையை வழிபட்டு வந்ததை தொடங்கி வச்சிருக்காங்க. சோழர்களின் வெற்றிக்குரிய தெய்வம் துர்க்கை. இங்கு துர்க்கையின் தளபதியான வராகிக்கு சன்னதியும் இருக்குங்க.
இந்த கோயிலில் நுழைஞ்சுமே இடது புறம் இவளது சன்னதி இருக்குங்க. இங்கு என்ன வேண்டிக் கொண்டாலும் உடனே நிறைவேறுது. திருமணமாகாதவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் திருமண வரம் உடனே கை கூடுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கை கூடுதுங்க. தவிர வழக்கு விவரங்கள், வியாபார சிக்கல்கள், கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து இத்தலத்து அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டால் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வர முடியுங்க. வராகி அம்மன் என்பது மகாகாலியின் அம்சமாகுங்க. வராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று லோகத்திலும் எந்த எதிரிகளும் இல்லை என்பது வழக்கங்க. தன் பக்தர்களை காக்கும் சாந்த ரூபிணியாகவும் தாயாகவும் இருக்கும் வராகியின் மூல மந்திரத்தை 1008 உருவீதம் 26 நாட்கள் ஜபம் செய்ய ஸ்ரீ மகா வராகி அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மந்திரத்துடன் கீழே உள்ள பூஜை முறைகளும் நீங்கள் செய்துட்டு வந்தால் மேலும் சிறப்புக்குரியதாக இருக்குங்க. இந்த பூஜை முறைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பேச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும்.